கேஎஸ்பி முதன்மை செய்திகள். விக்னேஸ்வரன் காலை சுற்றிய பாம்பு. மைக்கா கல்விக்குழு தலைவர் டத்தோ நெல்சனை உதவி தலைவராக கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டியதற்கு பதிலாக மைக்கா உதவி தலைவர் போட்டியில் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நடுநிலையை கையாண்டிருந்தால் அவர் காலை எந்த பாம்பும் சுற்றியிருக்காது. புதிய அரசியல் தலைவலியை தானே ஏற்படுத்தி கொண்டுள்ள தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அடுத்த மைக்கா தேர்தலில் தடம் புரள அவரால் ஆதரிக்கப்பட்டவர்களே காரணமாக இருக்கப் போகிறார்கள். அதற்கான வியூகங்கள் இப்போதே தொடங்கிவிட்டதாக மைக்கா பட்சி ஒன்று கிசுகிசுத்து போகிறது. மைக்காவில் சன்னம் சன்னமாக தனது வளர்ச்சியை நிலைப்படுத்தி கொண்ட தி மோகன் விளையாட்டுத் துறையிலும் இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிலும் புதிய வீடமைப்பு காரணமாக இந்தியர்கள் வசித்த தோட்ட நிலங்களிலும் ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு நேரடியாக களத்தில் இறங்கியவர். பூச்சோங், புக்கிட்ராஜா ஆகிய பகுதிகளில் வீடமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது தோட்ட பாட்டாளிகளுக்கு தோள் கொடுத்து களமிறங்கி போராடியவர் தி மோகன். மைக்காவுக்குள் நேரடி போராட்டத்தில் களமிறங்கக்கூடிய ஒரு தலைவரை ஓரங்கட்டி இருப்பது தனது அடுத்த கட்ட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைந்து விட்டது என்பதே பரவலான கருத்து. மைக்கா தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட்டது, எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. உதவி தலைவர் டத்து அசோஜன் அறிவிப்பு. மைக்கா தேசிய உதவி தலைவர் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்கள் தேர்தல் மிகவும் நேர்மையாக நடத்தப்பட்டது. தேசிய ரீதியில் நடைபெற்ற மைக்கா தேர்தல்களில் எந்த இடத்திலும் சண்டையும் சச்சரவும் இல்லை. எல்லாம் சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளது. எந்த ஒரு புகார்களும் இல்லை. மைக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தேர்தல் குழு தலைவராக இருந்து சிறப்பான முறையில் தேர்தலை நடத்தியிருக்கிறார். ஆகவே மைக்கா தேர்தல்கள் முறையாக நடத்தப்படவில்லை என்று கூறப்படும் தகவல்களில் உண்மை இல்லை என்று அவர் சொன்னார். ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. பேராளர்களும் தங்களது விருப்பத்துக்கு ஏற்ப வாக்களித்து இருக்கிறார்கள். தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எந்த இடத்திலும் தனக்கு வேண்டிய வேட்பாளர்களை அழைத்து கொண்டு பிரச்சாரம் செய்யவில்லை என்று அவர் சொன்னார். இன்று மைக்கா தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மைக்கா தேசிய உதவி தலைவர்களான டத்தோ டாக்டர் நெல்சன், டத்தோ முருகையா உட்பட மத்திய செயலவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கின்றாரா தமிழ்பள்ளி விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டும். பூச்சோங் கின்றாரா தமிழ்பள்ளி விவகாரத்தில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென டத்தோ கலைவாணர் தலைமையிலான அரசு சாரா அமைப்புகள் கோரிக்கையை முன்வைத்தன. 700 மாணவர்கள் கல்வி பயின்று வரும் பூச்சோங் கின்றாரா தமிழ்பள்ளி நிலத்தில் ஒரு சதுர அடியை கூட மேம்பாட்டு நிறுவனம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற வளாகத்தின் முன் திரண்ட தமிழ் அமைப்புகளுக்கு தலைமையேற்ற டத்தோ கலைவாணர் கூறினார். இது தொடர்பான மகஜர் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகஜர் பிரதமரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரதமர் இந்த விவகாரத்திற்கு உரிய தீர்வை வழங்க வேண்டுமெனவும் கலைவாணர் கேட்டுக்கொண்டார். சிலங்குர்பூ இலவச பேருந்துகளை பள்ளிகள் பயன்பாட்டுக்கு வழங்குவீர். சிலங்குர்பூ இலவச பேருந்துகளை பள்ளிகள் பயன்பாட்டுக்கு திசை திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மாநில சட்டசபை விவாதத்தின் போது ஆலோசனை வழங்கினார். ஏழை மாணவர்களின் போக்குவரத்து செலவை கட்டுக்குள் கொண்டு வர இது உதவும். பள்ளி பேருந்துகளுக்கு உதவி நிதி வழங்கப்பட்டால் பெற்றோர்களிடமிருந்து மாதாந்திர சந்தா பெற வேண்டிய அவசியமும் இருக்காது. சென்தோசா தமிழ் பள்ளிகளில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களின் போக்குவரத்து செலவினை சீர்படுத்த சிலங்கூர் மாநில அரசாங்கம் திட்டம் ஒன்றை வகுத்து செயல்பட வேண்டும். மாநிலத்தில் உள்ள இதர தமிழ் பள்ளிகளுக்கும் பேருந்து நிதி உதவியை வழங்குவதோடு இலவச பயன்பாட்டில் உள்ள சிலங்குர்பூ பேருந்துகளை ஏழை மாணவர்களின் போக்குவரத்துக்கு திசை மாற்ற அரசாங்கம் திட்டம் வகுக்கலாம் என குணராஜ் கேட்டுக்கொண்டார். தொகுதிகள் முழுவதும் சத்துணவு மையம். குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்க ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தொகுதிகளிலும் அசாஸ் எனப்படும் அண்ணா சிலங்கூர் அண்ணா சாய மையத்தை சிலங்கூர் மாநில அரசு நிறுவும் என அறிவித்துள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள சிலங்கூர் சமூக மற்றும் சுகாதார தன்னார்வலர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அக்குழந்தைகளுக்கு உணவு கூடை உதவி வழங்கப்படும் என்று பொது சுகாதாரத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடின் கூறினார். குழந்தைகளின் உடல் வளர்ச்சி விகிதத்தை மதிப்பிடுவதற்காக 6 மாதங்களுக்கு அவர்கள் மீது கண்காணிப்பு செயல்முறை மேற்கொள்ளப்படும். குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதன் முக்கியத்துவம் பற்றி பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சிலங்கூர் அரசாங்கம் 9 மாவட்டங்களில்
அசாஸ் விழாவையும் நடத்தியுள்ளது என ஜமாலியா குறிப்பிட்டார். டிஜிட்டல் தொழில்துறை முதலீடு 1.6 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரிப்பு. மலேசிய டிஜிட்டல் தொழில் அமைப்பின் டிஜிட்டல் தொழில்துறை சார்ந்த அந்நிய முதலீடுகள் 2023 1.6 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது என டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டு காலமாக சில பெரிய அளவிலான ஸ்டூடியோக்களிடமிருந்து மலேசியா முதலீடுகளை கவர்ந்து வருகிறது. அவற்றுள் கோட் மாஸ்டர்ஸ், ஸ்ட்ரீம்லைன் ஸ்டூடியோஸ், பண்டாய் நாம்கோ, பிளே ஸ்டேஷன் ஸ்டூடியோஸ், லேரியன் ஸ்டூடியோஸ், வெச்சுவஸ் ஆகியவையும் அடங்கும். மக்களவையில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் டாமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் சிங் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.